சாண்டோ சின்னப்ப தேவர். இவரது முழு பெயர் மருதூர் மருதாச்சலமூர்த்தி ஐயாவு சின்னப்பு தேவர். இவர் முருகன் மேல் கொண்ட பக்தி காரணமாக தனது பெயரில் மருதூர் மருதாச்சலமூர்த்தி என்பதை சேர்த்து கொண்டார். சாண்டோ சின்னப்ப தேவர் 1915 ஜூன் 28 பிறந்தவர். வறுமையில் வாடிய போது, பசி என்று வருகிற போது 2 இட்லி மட்டும் வாங்கி அதற்கு பல முறை சாம்பார் வாங்கி தனது பசியை போக்கியுள்ளார். குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக சின்னப்ப தேவர் 5வது வகுப்பு வரைதான் படித்தார். பின்னர் கோவை பங்கஜமில்லில் மாதம் 9 ரூபாய் சம்பளத்தில் சம்மட்டையால் இரும்பு அடிக்கும் வேலையில் வாழ்க்கையை தொடங்கினார். அக்காலத்தில் கோவையில் புகழ்பெற்று விளங்கிய நிறுவனமான ஸ்டோன்ஸ் மோட்டார் கம்பெனியில் தொழிலாளியாக பணியில் சேர்ந்தார். அதன் பின் பால் வியாபாரம், அரிசி வியாபாரம் ஆகியவற்றில் ஈடுபட்டார். சோடா தயாரித்து விற்பனை செய்தார். சின்னப்ப தேவரும் அவர் நண்பர்களும் சேர்ந்து வீர மாருதி தேக பயிற்சி சாலை என உடற்பயிற்சி நிலையத்தை தொடங்கினார்கள். சின்னப்பா அங்கு உடற்பயிற்சிகள் செய்து கட்டுடல் பெற்றார். மல்யுத்தம், கத்தி சண்டை, கம்பு சண்டை முதலியவற்றை கற்றார். ஒப்பந்த நடிகர்களாக மாத ஊதியத்தில் வேலை பார்த்து வந்தார். திரைப்படங்களில் சண்டை காட்சிகளில் நடிக்கவும் புராதான கதாபாத்திரங்களில் நடிக்கவும் கட்டுடல் பெற்ற நடிகர்கள் தேவைப்பட்டனர். அப்போது சின்னப்ப தேவருக்கு அந்த வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சின்ஹா என்னும் இயக்குனரின் பார்வையில் பட்டு துணை நடிகரானார். 20 படங்கள் வரை பல வேடங்களில் நடித்தார். இப்படத்தில் நடித்ததன் காரணமாக எம்ஜிஆருடனும் மற்ற நடிகர்களுடனும் தேவருக்கு நட்பு ஏற்பட்டது. எம்ஜிஆரும் தேவரின் வீர மாருதி தேக பயிற்சி சாலைக்கு வந்து உடற்பயிற்சி செய்வது உண்டு. எம்ஜிஆருக்கு ஏற்கனவே கத்தி சண்டை அறிந்திருந்ததால் கம்பு சண்டையில் தேர்ந்தவரான சின்னப்ப தேவர் அது பற்றி நுட்பங்களை எம்ஜிஆருக்கு கற்றுத்தந்தார். இவர்களின் நட்பு சிறு சிறு சர்ச்சைகளுக்கு இடையேயும் இறுதி வரை தொடர்ந்தது. சொந்தமாக திரைப்படம் எடுக்க வேண்டும் என தேவருக்கு ஏற்பட்ட ஆசையினால் நண்பர்களிடம் பணம் சேகரித்து 10,000 ரூபாயுடன் சென்னைக்கு வந்தார். ஜூலை 7, 1955 தேவர் பிலிம்ஸ் பட கம்பெனியை தொடங்கினார். முதல் படத்தையே பெரிய நட்சத்திரங்களை வைத்து தயாரிக்க வேண்டும் என்று தேவர் விரும்பினார். கோவையில் நண்பராக பழகியிருந்த எம்ஜிஆரை அணுகி தன் படத்தில் நடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆரும் சம்மதித்தார். அதன் பின்னர் பானுமதி மற்றும் பாலையா, கண்ணம்பா, ஈஆர் சகாதேவர் ஆகியோருடனும் ஒப்பந்தம் செய்து கொண்டார். எம்.எம்.ஏ. சின்னப்ப தேவர் 1960-1970களில் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகரும் ஆவார். பட அதிபராக உயர்ந்த எம்.எம்.ஏ. சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை வைத்து குறுகிய காலத்தில் பல பெற்றி படங்களை தயாரித்தவர். தனது படங்களில் விலங்குகளை நடிக்க வைத்தவர். எம்.ஜி. ராமச்சந்திரன் இவருடைய 17 படங்களில் கதாநாயகராக நடித்தவர். தேவர் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல வெற்றி படங்களை தந்தவர். மொழி தெரியாத போதும் இந்தி திரையுலகில் பிரபல நடிகர் ராஜேஷ் கண்ணா நடிப்பில் ஹாத்தி மேரா சாத்தி என்ற வெற்றி படத்தை 1971 வழங்கினார். எஸ். வாசன், ஏ. வி. மெய்யப்ப செட்டியார், விஜயவாகினி நாகி செட்டியார் ஆகியோர் கொடிக்கட்டி பறந்த காலத்தில் இதே கருத்துக்களோடு தமிழ் திரையுலகில் தடம் பதித்தவர். அவர்களுக்கு இணையாக பல வெற்றி படங்களை தயாரித்து திரையுலகை வியக்க வைத்தவர் எம்.எம்.ஏ. சின்னப்ப தேவர். இவர் தயாரித்த படங்களில் துணைவன், தெய்வம், வெள்ளிக்கிழமை விரதம், ஆட்டுக்கார அலமேலு ஆகியவை மாபெரும் வெற்றி படங்களாகும். தெய்வம் படத்தில் புகழ்பெற்ற கிருபானந்த வாரியார் நடித்தார். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களுக்கு பெங்களூர் ரமணி அம்மாள், மதுரை சோமு, டி.எம். சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், ராதா ஜெயலட்சுமி, வித்துக்குழி முருகதாஸ் ஆகிய இசைக்கலைஞர்கள் பாடினார்கள். தேவரின் படங்கள் குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்டு பெரும் வெற்றி பெற்றன. நடிகர் நடிகைகளுக்கு பேசிய பணத்தை படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஒரே தவணையில் மொத்தமாக கொடுத்தார். மற்ற கலைஞர்கள் ஊழியர்களுக்கும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் கிடைத்தது. இதன் காரணமாக ஒரு படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அன்றே அது வெளியாகும் தேதியையும் தேவர் அறிவித்து விடுவார். அதே தேதியில் படம் நிச்சயமாக வெளியாகும். சிறந்த முருக பக்தராக விளங்கிய தேவர்
ஒவ்வொரு படத்திலும் கிடைக்கும் லாபத்தை நான்காக பிரிப்பார். இதில் ஒரு பங்கு முருகனுக்கு வழங்குவார். முருகன் அருளால்தான் தனக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டுவதாக தேவர் எண்ணினார். அதனால் லாபத்தில் கால் பகுதியை முருகன் கோவில் திருப்பணிகளுக்கு வழங்கினார். பழனி கோவில், மருதமலை முருகன் கோவில் உள்பட்ட பல கோவில்கள் இதனால் பலன் அடைந்தன. ஒரு பங்கை தனக்கு வைத்து கொண்டு மற்றொரு பங்கை தனக்கு 1000-2000 என பணம் கொடுத்து திரைப்படம் எடுக்க 10,000 ரூபாயுடன் சென்னைக்கு அனுப்பி வைத்த பழைய நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்தார். மற்றொரு பங்கை நன்கொடைகளாக வழங்கினார். தேவர் காலையில் அலுவலகம் வந்ததும் முருகனை வணங்கிவிட்டு வேலையை தொடங்குவார். உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் உதவி செய்வார். தனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டுமே செய்யும் குணம் கொண்டவர் சாண்டோ சின்னப்ப தேவர். ஒரு நல்ல நண்பரை ஒருபோதும் இழக்க மாட்டார். அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் சினிமா துறையில் சிறந்த தயாரிப்பாளராக நடிகராக தனக்கென்று ஒரு முத்திரை படைத்து கொண்டவர் கொடைவள்ளல் சின்னப்ப தேவர். ஒரு காலகட்டத்தில் சினிமா தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பை அதிகமாக தந்தவர். இவர் சேவை மிக வலிமையானது. இவர் ஒரு சரித்திரம், சரித்திரத்தில் ஒரு சாம்ராஜ்யம். இவர் ஒரு கடுமையான உழைப்பாளி. சாதனைகள் பல புரிந்த சின்னப்ப தேவர் 63 வயதில் மாரடைப்பால் மரணமடைந்தார். 1978 செப்டம்பர் 8 கோயம்புத்தூரில் மாரடைப்பால் மரணமடைந்தார். அனைவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றென்றும் நல்ல மனிதன் தேவர் ஐயா. அனைவர் மனங்களையும் நீங்காத இடம் பிடித்தவர். மேலும் அவர் புகழ் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கும். ஓங்கி ஒலித்து கொண்டுதான் இருக்கும்.